திருநெல்வேலி உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி பண்ண போகிறேன். கடுகு, வரமிளகா 20 வரமிளகா எடுத்துருக்கேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு, சின்ன வெங்காயம் இதுக்கு நிறைய வேணும். நான் சின்ன வெங்காயம் விட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடணும், கொஞ்சம் பிச்சு போடுங்க. ஒரு கிலோ ஒரு ஸ்பூன் சோம்பு போடுறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 20, சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுறேன். இந்த வெங்காயம் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுறேன். 2 தக்காளி போடுறேன். தக்காளி எல்லாம் லேசாக வணங்கினா போதும், அப்புறம் வேக விடும்போதே அது இதாகிட்டும். 20 வரமிளகா போடுறேன். சுண்டாமணி சிக்கன் மாதிரியே வரும், கோயம்புத்தூர் சிக்கன் இருக்கு. தேங்காய் நெய்யில் பண்ணுவாங்க. சிக்கன் திருநெல்வேலியில் முக்கால்வாசி டிஷ் வந்து தேங்காய் நெய் தான் பண்ணுவாங்க. இஞ்சி பூண்டு சுண்டாமணி சிக்கன் வந்து கொஞ்சம் ட்ரையாக வரும். இது வந்து கொஞ்சம் லைட் மசாலோடு வரும். இந்த உப்பு கறி வச்சா வெறும் ரசம் வச்சே சாப்பிட்டோம். இப்போ வந்து சிக்கனை போடுறேன். போட்டு நல்லா கழுவி வச்சுக்க, உப்பு போட்டு மஞ்சள் வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றாமே செய்வாங்க, ஆனால் இதில் லெக் பீஸ் இருக்கனால கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், வேகட்டு இருப்போம். அதாவது ஃபுல்லாக வைக்க வேண்டாம், மூடி வச்சு கொஞ்சம் அரை சிம்மில் வைப்போம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த உப்பு கறிக்கு தேங்காய் போட்டால் திருநெல்வேலி சோப்பு தேங்காய் நெய்யில் பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.